ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரமாகவே தைக்கவே இல்லை. ஏன் தைக்கலைன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய கதவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய கதவை வந்து வாங்கிட்டு வந்து போட்டுட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா தகரை வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஏன்னா வந்து மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு, கதவு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தகரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கோம். பழைய கதவை வந்து நாங்கள் இந்த மாதிரி செல்ஃப் மாதிரி அடித்து அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நாங்கள் அந்த மாதிரி போட்டோம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா துணி வந்து தைக்கிறதுக்கு நிறையா வந்து குமிஞ்சிருச்சு. இது எல்லாமே நியூ இயர்க்காக நான் கொடுக்கணும். அதனால் திருப்பி நான் வந்து சேலஞ்ச் வீடியோ வந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னல் வந்து கொஞ்சம் ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொசுவலை மாதிரி உள்ள மேட் மாதிரி செட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ளக் பாயிண்ட் வந்து அங்கனங்கனா செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நிறைய ப்ளக் பாயிண்ட் வந்துச்சு. அதிலே கொஞ்சம் வயரிங் வேலை இருந்தனால அன்றைக்கி தைக்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைட்டு வந்து போட்டிருக்கோம், வீடியோ எடுக்கிறதுக்காக வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ இந்த மிஷினுக்கு நான் இந்த ஸ்டூல் தான் போட்டு இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கிடையில் இன்னைக்குள்ளே நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன்னு பார்க்கலாம். நார்மல் ப்ளவுஸ் 4, 2 லைனிங் ப்ளவுஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 சாதா ப்ளவுஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ் வந்து 9ம், லைனிங் ப்ளவுஸ் 2, மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 ப்ளவுஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டேனா முடிக்கலையான்னு நாளைக்கு சேலஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ்லையே எப்படி வந்து டைரெக்டாக அளவு எடுப்பது அப்படிங்கிற மெத்தடை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12 அளவுகளுமே நான் தமிழ்லேயே தான் எழுதி வச்சுருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட முழு உயரம் வந்து 14.5 இன்ச் வருது. அளவு ப்ளவுஸை நீங்கள் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு ஒரே ஒரு பகுதி மட்டும் எடுக்கிற 9.5 இன்ச் வருது. இப்படியும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா ப்ளவுஸை வந்து அப்படியே நீங்கள் விரித்து வச்சுட்டு பேக் பக்கமாக இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். ஒரு பகுதி மட்டும் அளவு எடுத்தால் நம்மளுக்கு 19 இன்ச் வருது. அப்போ 19ம் 19ம் நம்மளுக்கு வந்து 38 இன்ச் வரும் மார்பு சுற்றளவு. இப்படியும் எடுக்கலாம். இல்லாட்டினா 4ல் ஒரு பகுதி 9.5 இன்ச் வரும், இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 2 இன்ச்சு பெட்டி வளையப்பட்டி வந்து எக்ஸ்ட்ரா வரனால அதை வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம உள்பக்கமாக மடித்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு அளவு எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த பட்டி வந்து எக்ஸ்ட்ரா வர்றனால 1.5 இன்ச்சு வந்து மடித்து வச்சுக்கலாம். இதிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்படி அளவு எடுத்து தைச்சிங்கன்னா ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு 32.5 இன்ச்சு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து நம்ம கரெக்டாக கணக்கு வைக்கணும், எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது பின்கழுத்து உயரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம அளவு குறிக்க போகிறோம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க, அகலமாக படுத்தாமல் கரெக்டாக வச்சுக்கணும். ஷோல்டரோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச் வருது. அடுத்ததான் முன்கழுத்து உயரம். முன்பக்கமாக நம்ம திருப்பி வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து கழுத்து எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக வந்து நம்ம குறிக்க போகிறோம். அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்கழுத்து 6.5 வருது. முன் துண்டு உயரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முன்துண்டு உயரம் 12.5 இன்ச்சு வருது. இதை வந்து நம்ம இழுக்கக்கூடாதா, அப்படியே வச்சு நம்ம எடுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கையோட உயரம் 6 இன்ச்சு வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு, இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே டேப்பை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே அளவு எடுக்கணும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 8.5 வருது. 8.5 நம்மளுக்கு வந்து 17 இன்ச்சு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டி உயரம் 4 இன்ச்சு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கை ரவுண்டு,
கை ரவுண்டாக 6.5 இன்ச் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சேலஞ்ச் வீடியோட சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.